நடிகராகவும் அரசியல் விமர்சகராகவும் அறியப்படுபவர் சோ என்கிற சோ ராமசாமி. இவரது சகோதரியான மாயா மோகன் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வசித்து வருகிறார். மாயா மோகன் நடிகை ரம்யா கிருஷ்ணனின் நெருங்கிய உறவினராவார். மாயா மோகன் கடந்த 11 தேதியன்று தனது சொந்த ஊரான ராசிபுரத்துக்கு சென்றுள்ளார். பின்னர் 16 தேதியன்று மாயா மோகன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது பீரோவின் சாவி காணாமல் போனதாக தெரிகிறது. இதையடுத்து மாயா மோகன் கூட்டு சாவி பழுது நீக்கம் செய்பவரை அழைத்து பீரோவை திறந்துள்ளார். அப்போது மாயா மோகன் அதிர்ச்சியடைந்துள்ளார். பீரோவில் வைத்திருந்த 20 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளி பொருட்கள், 17,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை காணாமல் போனதில் தெரிய வந்தது. இதுகுறித்து மாயா மோகன் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் அங்கு வேலை பார்த்து வந்த பணிப்பெண் மரிய மகேஸ்வரியை விசாரணை செய்ததில் அதிர்ச்சியான பல தகவல்கள் வெளிவந்துள்ளது. மாயா மோகனின் வீட்டில் 20 வருடங்களாக மரிய மகேஸ்வரியின் தாயார் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்துள்ளார். உடல்நலக் குறைவால் கடந்த 4 ஆண்டுகளாக மரிய மகேஸ்வரியை பணிப்பெண்ணாக சேர்த்து விட்டுள்ளார். பணிப்பெண் மரிய மகேஸ்வரியை மாயா மோகனின் குடும்பத்தினர் சொந்த மகள் போல பார்த்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மரிய மகேஸ்வரிக்கு தனது தோழி மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டத்தைச் சேர்ந்த நித்யா என்பவர் மூலமாக மயிலாப்பூர் லாலா தோட்டத்தைச் சேர்ந்த தேவி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தேவிக்கு தெரிந்தவர் ஒருவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருவதாகவும் அவரிடம் 1 லட்சம் பணம் கொடுத்தால் 3 லட்சமாக மாற்றித் தருவார் எனவும் தேவி மரிய மகேஸ்வரியிடம் கூறியுள்ளார். ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என மரிய மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். அதற்கு உன் முதலாளி வீட்டில்தான் பணம் நிறைய இருக்குமே, அதை எடுத்தால் என்ன என கூறி மரிய மகேஸ்வரியை மூளை சலவை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாயா மோகன் ஊருக்கு சென்றவுடன் மரிய மகேஸ்வரியும் நித்யாவும் பீரோவில் திறந்து அதிலிருந்த 20 சவரன் நகை மற்றும் 5 கிலோ வெள்ளி பொருட்களை திருடி 6 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளனர். பின்னர் அந்த 6 லட்சம் பணத்தை தேவிக்கு கொடுக்க தேவி சில நாட்களிலேயே தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. பின்னர் போலீசார் அடமானம் வைத்த நகைக்கடையிலிருந்து 15 சவரன் நகையை மீட்டுள்ளனர். மேலும் மரிய மகேஸ்வரியையும் நித்யாவையும் போலீசார் கைது செய்தனர். மூளையாக செயல்பட்டு தலைமறைவான தேவியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.